மிதமான காலை பொழுத இதமாக ஆரம்பிச்சிட்டாலே அந்த நாள் வரமாக அமையும். காலை வணக்கம், நான் வீரா, உங்கள் அகர ஒளி சேனல் வழியாக. நம்ம குழந்தைங்களை கண்டிப்பாக வளர்க்கப்படணுமா இல்லை செல்லமாக வளர்க்கப்படணுமா? நிறைய பேர் கண்டிப்பாக தான் வளர்க்கப்படணும், ஏன்னா அப்படித்தான் தான் வளர்க்கப்பட்டோம், அதனால தான் தான் இந்தளவுக்காவது வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. சரி, நீங்கள் உறுதியாக சொல்ல முடியுமா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கனிவாக செல்லமாக வளர்க்கப்பட்டிருந்தா இதை விட வலிமையாக, ஐ மீன் எல்லா விதத்துலேயும் வலிமையாக வளர்ந்துருக்க மாட்டீங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஓகே, இன்னொரு கோணத்துலேயும் நம்ம பார்ப்போம். உங்களை கண்டிப்பாக வளர்த்த உங்கள் பெற்றோர்கள், கார்டியன்ஸ், உங்கள் குழந்தைகளை செல்லமாக தான் நடத்துகிறாங்க, ஆமாம் தானே? ஓகே, நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது, அவங்க வயது முதிர்வில் அப்படி நடத்துகிறாங்கன்னு. நான் உங்கள் கருத்துக்கே வர்றேன். வயது முதிர்வு வர வர நல்ல பக்குவம் கூடும், ஒத்துக்கிறீங்க தானே? அப்படின்னா அவங்க வயது முதிர்வில் அவங்க நடத்துகிறது நல்ல பக்குவம் இல்லை அப்படின்னா, அப்போ அவங்க நடத்துகிற விதம்தான், செல்லமாக நடத்துகிற விதம்தான் சரி அப்படிங்கிறது இங்கே பட்டவர்த்தனமாக தெரிய வருது. அதே நேரத்தில் கண்டிக்க வேண்டிய தருணம் வர்றப்போ நிதானமான மனநிலையில் இருந்து கண்டிக்கிறதோ இல்லை அறிவுரை செய்கிறதோ நீங்கள் பண்ணணும், அதுவும் ரொம்ப முக்கியம். உங்கள் குழந்தைங்க கொண்டாடுற நபராக நீங்கள் மாற என்னோட வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக அமையட்டும். இன்னொரு குறிப்பையும் நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த குட் மார்னிங் சீரீஸுக்கு பார்த்தவங்க எல்லாருமே நிறைய அதுக்கு பெருமிதமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கால்ஸ் வழியாக எஸ்எம்எஸ் வழியாக எனக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஒருத்தரும் ரெண்டு தடவை பார்க்குறோம் அப்படின்லாம் எனக்கு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கவே. இன்னும் இது ஒரு நீண்ட காலம் தொடர தான் இருக்குது. நாளைக்கு இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நான் வீரா, உங்கள் அகர ஒளி சேனல் வழியாக. நன்றி, வணக்கம்.